அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்கணித்த பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் மேஷத்தில் குரு ராகு மிதினத்தில் சூரிய பகவான் துலாத்தில் கேது கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் மிதன ராசியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் இருபத்தி மூணாந்தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறார் ஆக புத பகவான் மூன்று ராசியில் சஞ்சரிக்கிறார் அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் கடகராசியில் இருக்கார் அவர் தேதி சிம்ம ராசிக்கு ஆகிறார் அடுத்து சுக்ர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அவர் இந்த மாதம் ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக புதன் மூணு ராசி செவ்வாய் பகவான் இரண்டு ராசி சுக்ர பகவான் இரண்டு ராசி இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இரண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அல்லது ஏற்றம் அல்லது இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார் அவரோட ராகு இருக்கார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இது இந்த மாதம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சி உங்களுடைய தனுசு ராசியை உங்களுடைய ராசிநாதன் குருவே பார்க்குறார் இது மிகப்பெரிய ஒரு நன்மை ஒரு தெய்வ அனுகூலம் இது இந்த மாதத்தில் மட்டும் இல்லை வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்படி இருந்தாலே அது சுமாரான தான் ஸோ உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி அது வேற ஏதாவது எம்என்சியில் இருந்தாலும் சரி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய கவனமாக இருங்க கரியர் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்காதுங்க நீங்கள் எந்த வேலேஜஸில் இருந்தாலும் சரி வீக்லி டெய்லி மந்த்லி ஃபோர்ட் நைட்லி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா யோசிக்காதீங்க ப்ரொமோஷன் வரலன்னா கவலைப்படாதீங்க நமக்கு ஜாப் இருக்குது வேலை இருக்குது அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமே இந்த மாதம் உங்களுக்கு போதுமானது அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் அந்த எஃபர்ட்டுக்கான ரெகக்னைஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே உங்களுக்கு மாறுபாடு அடையும் அது வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் தேவை இல்லாமல் கடன் வாங்காதீங்க பின்னாடி கடன் வாங்கினா பெரிய அளவில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் முக்கியம் அது மட்டும் இல்லை நம்முடைய வேலையாட்கள் குறிப்பாக பெண் வேலையாட்கள் அல்லது ஆண் வேலையாட்கள் ரெண்டு பேரையும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் உண்டு அதனால் வேலையாட்கள் விஷயத்துல கவனம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் அது இந்த மாதம் ஆரம்பத்திலே பண்ணுங்க இந்த மாதத்துல நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதம் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்றதா இருந்தால் அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாம இருக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு நீண்ட தூர ஜேர்னி போகிறதில்ல ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதுல நிறைய தடை இருக்குது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் எதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை இன்னொரு பக்கம் அப்பாவால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது நீண்ட தூர பிரயாணங்கள்லேயும் நிறைய பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் அது குறைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லா விதமான இல்லாசையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட பூர்த்தி தடை தடையேற்பட்டு அதுக்கப்புறம் அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஃபினான்சியலாக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது பட் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்தை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால நீங்கள் எதுலேயாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதான் நான் முதலே அறிமுகத்தில் சொன்னது மாதிரி உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் பார்க்கறதே உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் மற்ற தான் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு அதில் போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் முழுவதும் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நார்மலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் சரியான டயத்துக்கு தூங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாத காலகட்டங்கள் இருக்குது அதனால் இதையெல்லாமே நீங்கள் டயத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் அதுவே போதுமானது இந்த மாதம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருங்க நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் அவர்களாலும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்பார பிஸ்னஸ் இது எல்லாமே இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது அதனால் எல்லா விதமான தொழில் செய்யக்கூடியவங்களும் இந்த மாதத்தில் பெரிய லாபத்தை இல்லாமல் லைஃப்பில் வண்டி ஓனாலே போதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் நமக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடையர் பற்றி இறுதி வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் வசதி இருந்தால் பண்ணுங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா அதுவுமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் மகசூல் அதிகம் லாபம் குறைவு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உண்டு நீங்கள் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு ராக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எனி ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு ரிட்டர்ன்ஸ் ரிட்டன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி விட்ட விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலே பிட்காயின்ஸிலே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபோன மாதிரியான ஒரு காலகட்டங்கள் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கவனம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை நீ அக்ரிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தோற்றம் பாப்புலாரிட்டியில் பிரச்சனைகள் ஃபினான்ஷியலில் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் தான் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வள்ளி தெய்வானியோடு கூடிய முருகனுடைய வழிபாடு இது இந்த மாதம் பண்ணுங்க அது மட்டுமல்ல சிவாலயங்களுக்கு போய் சிவ வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மன நிம்மதி ஏற்படும் நல்ல ஒரு தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு நன்றி வணக்கம்